மனித உரிமை பேரவை கூட்டத் தொடர் இன்று ஆரம்பம் தாருஸ்மான் அறிக்கை வாபஸ் பெறப்பட வேண்டும் என்கின்றார் வாசுதேவர் மாதங்கள் கிழக்கில் குடியேறிய மக்கள் தொடர்ந்தும் அவல நிலையில் இலங்கையரை யுத்த குற்றத்தின் அடிப்படையில் தண்டிக்க முடியாது என்கின்றார் ரணில் இனி விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகளின் நிபுணர் குழு அறிக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என அமைச்சர் வாசுதேவ நானேக்கார தெரிவித்துள்ளார் அண்மையில் அரசாங்க புள்ளி விபர திணைக்களம் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஏற்பட்ட உயிர் சேத விவரங்களை வெளியிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கையின் புள்ளி விவரங்களுக்கும் இலங்கை புள்ளி திணைக்கள புள்ளி விவரங்களுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் காணப்படுகிறது நிபுணர் குழு அறிக்கை இடுகோள்கள் மற்றும் மதிப்பீடுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவும் இந்த தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது எண்ணாயிரம் பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக இலங்கை புள்ளி விவர துணைக்களம் அறிவித்துள்ளது இன்னும் நாற்பதாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர் பாதுகாப்பு வலையமாக இருந்து அண்மை காலத்தில் மக்கள் குடியமர அனுமதிக்கப்பட்ட மாதகள் கிழக்கு பகுதியில் குடியேறியுள்ள மக்கள் தமது காணி நிலங்களை துப்பரவு செய்வதற்கு கடற்படையினரால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அதனை மீறி துப்பரவு செய்வர்களின் கத்தி கோடரிகள் முதலியவற்றை கடற்படையினர் பறித்துச் செல்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மீள குடியமர்ந்த இப்பகுதி மக்களது தொழிலாக கடற்தொழில் இருப்பதால் ஆண்கள் இரவு பகல் வேளிகளில் தொழிலுக்கு செல்வதால் அவ்வாறான நேரங்களில் கடற்படையினர் அங்கு வந்து ஒளிந்திருந்து பெண்களை பாலியல் ரீதியில் அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது அத்துடன் மக்களை அச்சுறுத்தும் வகையிலான தகாத வேலைகளில் ஈடுபடுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இருபது வருடங்களுக்கு பின்னர் குடியமர்ந்த இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து கொடுக்கப்படாத நிலையில் மீளக் குடியமர்ந்த மக்கள் தாமாகவே தமது காணிகள் பற்றிகளை துப்பரவு செய்வதற்கு முற்பட்டுள்ள போதும் கடற்படையினர் அதற்கு அனுமதி மறுத்து வருகின்றனர் அண்மையில் வலிவடக்கு சேந்தான்குளம் பகுதியில் பற்றிகளை வட்டி கொளுத்திய வலிவடக்கு பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மேல் கடற்படையினர் தாக்குதல் மேற்கொண்டனர் அது தொடர்பில் தட்டி முற்பட்ட கூட்டமைப்பின் பிரதேச சபை தலைவரும் கடற்படையினரால் தாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட இளைஞர்களை யுத்த குற்றச்செயல்களின் அடிப்படையில் தண்டிக்க முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் தாம் பிரதமராக பதவி வகித்த காலத்தில் புத்தி சாதரியமாக ரோம் பிரடனத்தில் கட்சாத்திடவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது இந்த தீர்மானத்தின் காரணமாக யுத்த குற்றச்செயல்களுக்காக சர்வதேச நீதிமன்றங்களில் இலங்கையர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அதனூடாக இளைஞர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட முடியாது இம்முறை முன்வைக்கப்படவுள்ள தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டால் மீண்டும் ஒரு தடவை இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது என்று ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய இன இனப்பிரச்சினை குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதித்தல் போன்ற விவகாரங்களில் உள்நாட்டு ரீதியான தீர்வு திட்டம் என்பதே ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடு அரசாங்கம் உரிய முறையில் தீர்மானங்களை எடுத்தால் அதற்கு ஐக்கிய தேசிய கட்சி முழுமையான ஆதரவளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளுக்கு எதிராக நாட்டின் முக்கிய நூற்று ஐம்பது நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இலங்கையில் யுத்த குற்றச் செயல்களும் மனித உரிமை மீறல்களும் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படவுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையில் பிரிவினையை ஏற்படுத்தும் என்று ஆளும் கட்சி அமைச்சர் டாலஸ் அலகு தெரிவித்துள்ளார் பிரதான எதிர்ப்பு போராட்டம் கொழும்பு கோட்டையில் இன்று காலை ஆரம்பமாகிறது தீர்மானம் நிறைவேற்றும் யோசனை திட்டமானது நாட்டின் உள் விவகாரங்களில் நேரடியாக தலையீடு செய்வதாகவே கருதப்பட வேண்டும் எதிர்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இலங்கை மக்களுக்கு சிங்கள மொழியில் ஒருவிதமான கருத்தையும் ஆங்கில மொழியில் மேற்குலக நாடுகளுக்கு மற்றொரு கருத்தையும் வெளியிட்டு வருவதாக அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதேவேளை இலங்கையின் முன்னணி பௌத்த தேரர்களில் ஒருவராக கருதப்படும் அஸ்கிரிய தேரர் இன்று சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளார் ஐநா மனித உரிமை அமர்வுகளுக்கு எதிர்ப்பை வெளியிடும் நோக்கில் கண்டி ஸ்ரீ மாளிகைக்கு எதிரில் அஸ்கிரிய பூடாதிபதி உடுகம ஸ்ரீ ரகித தேரர் தலைமையிலான பௌத்த பிக்குகள் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை நடத்த உள்ளனர் மேற்குலக நாடுகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் இலங்கை அரசாங்கத்துக்கு வெற்றி கிட்ட வேண்டும் என ஸ்ரீ புத்தரகித தேரர் இறை வழிபாடுகளையும் நடத்த திட்டமிட்டுள்ளார் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளே சர்வதேச அழுத்தத்துக்கு வழிகோரியதாக ஜேவிபி குற்றம் சுமத்தியுள்ளது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாகவே அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலுகு நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளில் தீர்மானம் நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதாக ஜேவிபி பாராளுமன்ற குழு தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடு இன்று எதிர்நோக்கி வரும் நெருக்கடி நிலைமைகளுக்கான பொறுப்பினை ஆளும் கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற கொலைகள் கடத்தல்கள் காணாமற் தீர்வு வழங்கும் காத்திரமான பொறிமுறை ஒன்றை அரசாங்கம் உருவாக்க தவறியுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முனைப்புகளை விடவும் அரசாங்கத்தின் முக்கியசர்களின் நன்மதிப்பை பெரிதுபடுத்தி காட்டுவதில் அரசாங்கம் கால நேரத்தை கூடுதலாக விரைப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இன்று நாட்டின் பல பாகங்களிலும் நடத்தப்படும் ஆர்ப்பாட்டங்கள் ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கு எதிரானதல்ல என்று அரசாங்கம் விளக்கமளித்துள்ளது சர்வதேச நாடுகளினால் இலங்கைக்கு பிரயோகிக்கப்படும் அழுத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றும் யோசனை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களால் மிகவும் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் இறைமைக்கு குந்தகம் ஏற்படும் வகையில் செயற்படும் மேற்குலக நாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிரான யோசனையை நிறைவேற்ற அமெரிக்கா தயாராகி வருவது மிகவும் தெளிவாகியுள்ளதாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டையும் அரசாங்கத்தையும் பாதுகாப்பது என்பது இருவாறு விடயங்கள் அல்லவென்றும் தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் கலாநிதி குணதாச அமரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார் அமெரிக்கா தனது யோசனையின் கடும் அழுத்தங்களை பிரயோகித்து வேறு நாடுகளின் உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடும் இந்த தீர்மானகரமான சந்தர்ப்பத்தில் நாட்டின் முப்படை தளபதியான ஜனாதிபதிக்காகவும் இராணுவ வீரர்களின் கௌரவத்துக்காகவும் உரிமைகளுக்காகவும் நாட்டு மக்கள் அணிதிரள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவின் யோசனைக்கு ஏனைய நாடுகளின் ஆதரவு கிடைக்குமா என்பது சந்தகத்துக்குரியது என்ற போதிலும் இந்தியா சில நேரம் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம் அல்லது இலங்கைக்கு ஆதரவாக வாக்களிக்கவும் வாய்ப்புள்ளது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் மாத்திரமே இந்தியா அவ்வாறு செயற்படும் என்பதை அமெரிக்கா அறிந்துள்ளது மற்றொரு சுற்று இலங்கைக்கு அழுத்தங்களை கொடுக்கவே அவர்கள் எண்ணியுள்ளனர் என்றும் குணதாச அமரசேகர குறிப்பிட்டார் அரசாங்கம் அதிகார பரவலாக்கம் தொடர்பான யோசனைக்கு இணங்கவில்லை என்பதாலேயே இந்த குற்றச்சாட்டுகளை மேற்குலக நாடுகள் கொண்டு வருகின்றன இணங்கியிருந்தால் அவர்கள் இப்படியான யோசனைகளை கொண்டு வர மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இனவாதத்தை தூண்டிவிட்டு இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தை குழப்பியடிக்கும் விமல் சம்பிக்க போன்றவர்களே உண்மையான தேச துரோகிகளாவர் அவ்வாறானவர்களை அரசாங்கம் அமைச்சர் பதவிகளில் இருந்து தூக்கி அறிய வேண்டுமென்று புதிய இடதுசாரி முன்னணியின் தலைவர் கலாநிதி விக்ரம் பகோ கர்ணாரத்ன தெரிவித்தார் நெல்லிணக்க அணைக்குழுவின் பரிந்துரைகளின்படி செயற்படவுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்ற போதும் குறித்த அமைச்சர்கள் மாத்திரம் அதனை எதிர்ப்பதன் நோக்கம் என்னவென்றும் அவர் கேள்வி எழுப்பினார் கொழும்பில் அமைந்துள்ள நவசமாஜ கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போதே அவர் இவ்வாறு கூறினார் இலங்கைக்கு எதிராக ஜெனிவாவில் உள்ள ஐநாவின் மனித உரிமை பேரவை அமர்வில் பிரேரணையொன்று கொண்டுவரப்பட உள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக அமைச்சர்களான மஹிந்த சமரசிங்க ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான குழு ஒன்று ஜெனிவா சென்றுள்ளது ஜெனிவா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக பிரேரணை நிறைவேற்ற தேவையில்லை நாங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின்படி நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளோம் சில நடவடிக்கைகளை எடுத்தும் உள்ளோம் என்று அரசாங்கம் கூறுகிறது நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை மக்கள் எதிர்க்கவில்லை மாறாக சம்பிக்க ரணவக்கமும் விமல் வீரவம்சமும் இன்னும் சில பேரினவாதிகளுமே எதிர்க்கின்றனர் அந்த தொட்டு இன்று வரை இது தொடர்கிறது அன்று எல் எச் பெட்டானந்த மற்றும் எஃப் ஆர் ஜாய்சூரிய போன்றவர்கள் செய்த இனவாத செயற்பாடுகளையே இன்று இவர்களும் செய்கின்றனர் என்று விக்ரமபாகு கூறினார் நாற்பத்தேழு நாடுகள் கலந்து கொள்ளும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் இன்று முற்பகல் பத்து மணிக்கு ஜெனிவா நகரில் ஆரம்பமாகிறது இம்முறை பேரவையின் கூட்டத்தில் அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக யோசனை ஒன்றை வரவுள்ளது இந்த யோசனை மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் ஜெனிவாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அந்த யோசனையின் பிரதிகளை ஜெனிவாவில் உள்ள வெளிநாட்டு தூதுவர்களுக்கு விநியோகித்துள்ளது இது முற்றாக ஐக்கிய நாடுகள் இணக்கப்பாட்டை மீறிய செயல் என்று கூறி இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்துள்ளது அமெரிக்க அதிகாரிகள் தமது இந்த யோசனை தொடர்பில் ஜெனிவா மற்றும் ஐரோப்பிய தூதுவர்களுக்கு கடும் அழுத்தங்களை கொடுத்து வருவதுடன் இலங்கைக்கு எதிராக வாக்களிக்குமாறு ஏனைய நாடுகளின் தூதுவர்களையும் வலியுறுத்தி வருகின்றனர் அதேபோல ஜெனிவாவுக்கான அமெரிக்க தூதுவர் ஐரேன் செயற்பாடுகள் குறித்து ஜெனீவாவுக்கான பாகிஸ்தான் தூதுவர் கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளார் அமெரிக்கா சமர்ப்பிக்கவுள்ள யோசனையில் வடக்கில் ராணுவ முகாம்களை அகற்றி அதிகாரத்தை பரவலாக்குமாறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமரின் குழுவொன்று ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் அதிகாரிகளை ரகசியமாக சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர் என்று தகவல்கள் கிடைத்துள்ளதாக திவை தெரிவித்துள்ளது விடுதலைப் புலிகளின் ஆதரவாளர்கள் ஜெனிவா மனித உரிமை பேரவையில் மேரி கோல்வின் என்ற ஊடகவியலாளரை அழைத்து வர திட்டமிட்டிருந்ததாகவும் சிரியாவில் அவர் கொல்லப்பட்டதை அடுத்து அந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளதாகவும் ஊடகவியலாளரின் மறைவுக்கு ஐரோப்பாவில் உள்ள புலிகளின் வலையமைப்பினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் என்றும் திவ பத்திரிகை கூறியுள்ளது இந்நிலையில் மனித உரிமை பேரவையில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் தூதுவர்களுக்கு அமெரிக்கா கொடுத்து வரும் கடும் அழுத்தம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தனது கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் எவ்வாறாயினும் சீனா ரஷ்யா பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகள் இலங்கைக்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன விரிவான செய்திகளுக்கு பார்வையிடவும் வணக்கம்